எனக்கொன்றும் அவரை புகழ்ந்து ஆக வேண்டியதில்லை. வேணும்னால் என்னை அவர் புகழ்ந்து வேணும்னால் ஏதாவது நடக்கலாம். உழைப்பவனை பாராட்டுவது அவருக்கு மேலும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதனால்தான் நான் அவரை பாராட்டுகிறேன் சொல்கிறேன். பாருங்கள், இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு அல்லது ஒரு பெரிய நிகழ்ச்சி ஆனாலும் நான் வேறொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே வந்தேன். அதற்குள் நான் வருவதற்கு முன்னால் ஒரு பொதுச் செயலாளர் வருகிறார், அவருக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டும் என்று அந்த உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வு தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெயர். எனவே அவருக்கு என் பாராட்டு. இசைய நம்முடைய இறை அன்பு குத்தூஸ் அவர்கள் நம்முடைய முன்னாள் தலைமைக் கழகத்தினுடைய செயலாளராகவும் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்து மறைந்துவிட்ட உசேன் அவர்களுடைய மருமகன். உசேன் அவர்களை நான் ஒரு 50 ஆண்டு காலம் அறிவேன். அவருக்கு இயக்கத்தை தவிர வேறொன்றும் தெரியாது, கட்சியை தவிர வேறொன்றும் புரியாது. தன் வாழ்நாள் முழுவதும் இயக்கத்துக்கே தன்னை அர்ப்பணித்து விட்ட ஒரு அற்புத மேதை உசேன் அவர்கள். தன் வாழ்நாளில் எதையும் எதிர்பார்க்காதவர். அவரிடத்திலே கூட ஒரு எம்எல்ஏ பதவி அவரை தேடி போய் அவர் வீட்டு கதவை தட்டி கொடுத்ததை தவிர அவர் யாரிடத்திலும் வந்து கேட்கவும் இல்லை. ஆனால் அத்தகைய ஒரு உசேன் அவர்கள், அவருடைய மருமகன் இறையன்பு குத்தூஸ் அவர்கள், இவரும் தன்னுடைய மாமனாரை போல் அதே வழியில் நடைபெறுவதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன், பாராட்டுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு காலத்தில் பேச்சாளர்கள் மட்டும் இருந்தார்கள். மேடையில் இசையை ஈர்க்க விதம் ஒன்று தேவைப்பட்டது. அந்த காலத்திலே உருவானவர் தான் அனிபா அவர்கள், நாகூர் அனிபா அவர்கள். அவர் இயக்கத்தில் பிடிப்பு கொண்டவர். அவர் நாகூர், கலைஞர் திருவாரூர். எனவே அந்த உறவு முறை அதிகம் உண்டு. தன் வாழ்நாள் முழுவதும் இயக்க பாடல்களை பாடி கழகத்தோரிடத்திலே மதிப்பை பெற்றவர். சமுதாயத்தினுடைய பாடல்களை பாடி அந்த சமுதாயத்திலே மதிப்பை பெற்றவர். கடைசி வரையில் கொள்கை மாறாதவர். அவருடைய குரலுக்கு ஈடான குரல் தமிழ்நாட்டிலே குரலே கிடையாது. நாகூர் அறிவாவுக்கு இவரை போல் யார் வரப்போகிறார்கள் என்று நினைத்தோம். என்னுடைய வாழ்வில் 50-60 ஆண்டு காலத்தில் எத்தனையோ பேர்கள் பாட வந்தார்கள். ஆண்கள் வந்தார்கள், பெண்கள் வந்தார்கள். ஆனால் யாரும் அனிபாவின் குரலை எட்டி பிடிக்க முடியவில்லை. ஆனால் பெருமையோடு சொல்லுகிறேன், கண்ணை மூடிக்கொண்டு காதை திறந்து கொண்டு குத்தூஸ் பாடுகிற பொழுது நான் அனிபாவையே நினைத்து பார்க்கிறேன். எனக்கும் தலைவருக்கும் சில நேரங்களிலே இந்த சண்டையே வரும். நாங்கள் கலைஞருடைய நினைவிடத்தில் உட்கார்ந்திருக்கிற பொழுது சில நேரங்களில் இந்த பாடல்களை போடுவார்கள். நான் அனிபா என்பேன், இல்லை குத்தூஸ் என்பார் தளபதி. கடைசியில் போட்டி வைத்து நாங்கள் யாரிடம் இவர் மாதிரி கேட்போம், இது யாருன்னு. அது பையன் ஒருத்தர் இருப்பான், அதை பயிற்று ரேப் போடுவேன், அவரை கூப்பிட்டு கேட்டால் அவன் குத்தூஸ் என்பார். ஆக நான் ஸ்டாலினை விட நெடுங்காலமாக அனிபாவை கேட்டுக்கொண்டிருக்கிறவன். ஆனால்
அந்த குரலை அப்படியே அச்சடித்ததை போல் புத்தூசுக்கு கிடைத்திருப்பது வைதிக மொழியிலே சொன்னால் அது ஆண்டவன் கொடுத்தது, எங்கள் மொழியிலே சொன்னால் அது குரல் வளம். ஆகையினால் அதை அப்படியே செய்து அதை இயக்கத்துக்காக பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தினார். ஆரம்பத்தில் எல்லோருக்கும் கிடைப்பதை போல் உடனே மரியாதை கிடைத்துவிடவில்லை. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் கூட்டத்துக்கு போய் அழைக்கிறார்களா, மெயின் பேச்சாளர் வருகிற வரையிலே கொஞ்ச நேரம் பாட வேண்டுமா, மாநாடா, சிறப்பு கூட்டமா, வருகிறேன், வழிச்செலவு தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி நான் வருகிறேன் என்று போய் பாடியவர் குத்துஷ் அவர்கள். எனவே இன்றைக்கு அவர் குரலை கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி பாடுகிற பொழுது கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் எந்த இடத்துல உச்சஸ்தாயில் போய் அறிவார் நிறுத்துவாரோ அதேபோல் எங்கே நிறுத்த வேண்டுமோ எங்கே ஸ்தாயில் இறங்க வேண்டுமோ என்பதையெல்லாம் அற்புதமாக செய்து காட்டினார். நான் கொஞ்சம் சங்கீதம் எனக்கு தெரியாவிட்டாலும் ரசிப்பதிலே நான் முன்னணியில் இருக்கிறவன். இசை அரங்கங்கள் நடக்கிற பொழுது நான் முன்னோரிசையில் உட்கார்ந்திருப்பேன். ஆகையினால அந்த இசைகள் வேறு. எனவே குத்தூஸ் என்பவர்கள், குத்தூர் இறை என்பவர்கள் இத்தகைய நல்ல வளம் பெற்றிருப்பது பாராட்டுக்குரியது. நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் பேசுகிற பொழுது இன்றைக்கு அவர் குடும்பத்தில் இருக்கிற நிலையை சுட்டி காட்டி பேசுகிற பொழுது என் நெஞ்சம் கொஞ்சம் துடுக்குற்றது. ஆனால் அதை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி இந்த நிகழ்ச்சியின் மூலம் வேறொன்றும் சாதிக்கவில்லை, தலைவருக்கு புகழ் மாலை சாத்துகிறார். மனைவி பெட்லே சாய்ந்திருக்கிறார், இவரோ கலைஞருக்கு புகழ் மாலை சாத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த உணர்வு இருக்கிற வரையில், இந்த வேகம் இருக்கிற வரையில் இந்த இயக்கத்தை எவனால் அசைக்க முடியாது. தன்னை விட கட்சி பெரியது என்று கருத வேண்டும் கட்சிக்காரன். கட்சியை விட நான் பெரியது என்று கருதக்கூடாது. அதை அற்புதமாக சொன்னார் கலைஞர். தன்னால் கட்சிக்கு என்ன லாபம் என்று கருதுவது ஒரு வகை, கட்சியால் எனக்கு என்ன லாபம் என்று கருதுவது இன்னொரு வகை. தன்னால் கட்சியால் எனக்கு என்ன லாபம் என்று கருதுகிறவன் புற்றுநோய்க்கு சமமானவன். கட்சியால் தனக்கு என்ன லாபம் என்று கருது, தன்னால் கட்சிக்கு என்ன லாபம் என்று கருதுகிறவன் கட்சியினுடைய இரத்த நாணத்தை போன்றவன் என்று கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார். எனவே அவர் புகழ் இருக்கிற வரையில்தான் நம்முடைய நிலையும் இருக்கும். எனவே அவருடைய பாட்டை இன்றைக்கு குத்துஷ் அவர்கள் பாடி இங்கே நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் என்னுடைய பாராட்டை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சிறப்பாக அவர் மேலும் மேலும் புகழ்பெற்று கட்சிக்கும் தமிழுக்கும் மற்றவர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்று நான் மனதார விரும்பி, விஜயனுடைய மகன் மருமகன் எனக்கு உற்ற தோழன் என்ற வகையிலே அவரை நான் மனமாற பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.